minus C. So B minus C. B down minus with it. Minus 1 0. Then C minus 6, minus 4, minus 7. இந்த இரண்டுக்கும் பொதுவா என்ன இருக்கு? மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு வேல்யூ பொது மீதி இருக்கிறது மைனஸ் ஒன்னு ஜீரோ. பி இருக்கிறது மட்டும்தான் எழுதணும், சி இருக்கிறத எழுதணும். அடுத்து ஏ மைனஸ் பி மைனஸ் சி கணம் ஏ என்ன? மைனஸ் 5, மைனஸ் 3, மைனஸ் 2, மைனஸ் 1, மைனஸ் பி மைனஸ் என்ன கண்டுபிடிச்சுமா? மைனஸ் 1, 0. இப்போ பொதுவாக இருக்கிறது என்ன? மைனஸ் 1, மைனஸ் 1, 0. நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மீதி உள்ள உறுப்பு மைனஸ் 5, மைனஸ் 3, மைனஸ் 2. ஸோ இதுதான் ஏ மைனஸ் பி மைனஸ் சி. ஸோ இதை நம்ம ஒன்று அப்படின்னு மாற்றணும். நெக்ஸ்ட் நம்ம எடுக்கிறது ஆறு. ஆறுக்கு ஏ மைனஸ் பி மைனஸ் சி. ஸோ ஏ மைனஸ் பி சமம் ஏ மைனஸ் 5, மைனஸ் 3, மைனஸ் 2, மைனஸ் 1, மைனஸ் பி மைனஸ் 2, மைனஸ் 1, 0. ஸோ மைனஸ் 1, மைனஸ் 1 கேன்சல், மைனஸ் 2, மைனஸ் 2 கேன்சல். ஸோ மீதி உள்ள உறுப்பு மைனஸ் 5, மைனஸ் 3, மைனஸ் 1. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஏ மைனஸ் பி. அடுத்து ஏ மைனஸ் பி மைனஸ் சி. ஸோ ஏ மைனஸ் பி ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கு மைனஸ் 5, மைனஸ் 3, மைனஸ் 1, மைனஸ் சி என்ன? மைனஸ் 6, மைனஸ் 4, மைனஸ் 2. இந்த ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது மைனஸ் 5 இங்கு இல்லை, மைனஸ் 3 இல்லை, மைனஸ் 1 இல்லை. அப்ப நம்ம எதுவுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்ப மீதி இருக்கிறது மைனஸ் 5, மைனஸ் 3, மைனஸ் 1. இதுதான் நம்ம ஏ மைனஸ் பி மைனஸ் சி. ஆறுக்கு முன்னாடி எல்லத்துக்கு முன்னாடி விட மைனஸ் 5, மைனஸ் 3, மைனஸ் 2. ஆறுக்கு முன்னாடி விட மைனஸ் 5, மைனஸ் 3, மைனஸ் 1. ஸோ இதை ரெண்டு அப்படின்னு மார்க் பண்ணுங்க. அப்போ ஒன்று நாட் ஈக்குவல் டு ரெண்டு, அதாவது ஏ மைனஸ் பி மைனஸ் சி நாட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி மைனஸ் சி. ஸோ இந்த இரண்டிலிருந்தும் ஒன்று இரண்டு இரண்டுமே சமமாக இல்லை. கடைசி நம்ம எழுத வேண்டியது கணங்களின் வித்தியாசம். கணங்களின் வித்தியாசம் சேர்ப்பு பண்பு உடையது அல்ல. இங்க நம்ம எதை ஒன்னு நான்கு ரெண்டு, எனவே
கிரகங்களின் சேர்க்கும் பண்பு உடையது அல்ல. இதுதான் வந்து ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அப்படிங்கிறதுக்கு கிடையாது. ஏன்னா ஏமைனஸ்டி நாட் ஈக்குவல்ட்டு ஏமைனஸ்டிமைனஸ்டி அப்படின்னு இந்த கரத்தினுடைய வித்தியாசம் சேர்க்கும் பண்பை பெற்றிருக்காது அப்படிங்கிறது நம்ம